பேருக்கு வந்து சப்ரேட் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஹேண்ட்மேடில் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெமரபிளாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிடிஎம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேண்ட்மேடில் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு மெமரபிளாக இருக்கணும், இது வந்து ஒரு எஃபர்ட் போட்ட கிஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கிஃப்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய சோஷியல் மீடியாஸில் வந்து நிறைய லிங்க்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸை சென்ட் பண்ணால் அவங்க பென்சில் ஆர்ட் பண்ணி தருவாங்க. பட் அது வந்து எந்த விதத்தில் வந்து நம்ம வந்து ட்ரஸ்டபுளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 500 கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கொடுத்துட்டு டெலிவரி ஆகுமா அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து லபன் ஆர்ட்ஸ் பேஜை வந்து நம்ம வந்து நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். அதுக்கோசம் தான் வந்து நான் நேர்லேயே அவர் பேச காட்டணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பக்கத்தில் லபான் இருக்கார். இப்போ நம்ம லபான் கிட்டே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வாங்க. வணக்கம், என் பேர் லபான். நான் இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் வந்து என்னோடய பேஜஸ் இருக்குது, லபான் ஆர்ட்ஸ். அப்புறம் ஃபேஸ்புக்கில் லபான் ஆர்ட்ஸ் இருக்குது. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கனாலும் உங்களுக்கு என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். டிடிஎம் அவர் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக கொடுக்கணும், ஒருத்தவங்களுக்கு ரொம்ப மெமரியபிளாக கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தாட்டாக இருந்துச்சுன்னா, அவங்க சொன்ன மாதிரியே நீங்கள் உண்மையாகவே அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் உண்மையாகவே நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க. உங்களோட மணி வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக. நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கிற என்னோடய ஆர்ட்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 100 மேலே கஸ்டமர்ஸ் நமக்கு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேரை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட நீங்கள் ஆர்ட் ஒர்க்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக நீங்கள் எப்படியும் டவுட் பட தேவையில்ல. நிறைய பணத்தை நம்ம கொடுத்துட்டோம், என்னடா இது பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. உங்களுக்கு கண்டிப்பாக லபான் ஆர்ட்ஸ்க்கு எங்கள் சைடில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோ அப்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாகவே என்னென்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை விட்ற விதமாக எல்லா ஒர்க்கும் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாகவே என்கிட்ட இருக்க 100 கஸ்டமர்ஸ் அதுக்கு மேலே தான் இருக்காங்க. அவ்வளோ பேருமே ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க கிட்டே இருந்த கருத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க. எனக்கு கால் பண்ணி கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய இடத்துல டெலிவர் பண்ணியிருக்கோம். மயிலாடுதுறை, மதுரை, அப்புறம் இங்கே சென்னையில், ஆல் ஓவர் சென்னை. நீங்கள் எங்கேனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக டெலிவரி பண்ண முடியும் எங்களால். ஆக்சுவலாக லபான் சொன்ன மாதிரி தான், ஆக்சுவலாக நீங்கள் வந்து லபான் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் வரைய சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு 100% நானும் கேரண்டி கொடுப்பேன். அதுக்கோசம் தான் நம்ம இந்த வீடியோவே எடுக்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து யாருனே தெரியாமல் ஒரு பர்சன் கிட்ட வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டு இந்த டிராயிங் வருமா அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக நான் கூட ஒரு 2-3 வாட்டிலாம் ஏமாந்துருக்கேன். இந்த ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் பண்ணோம், இதுக்கு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் போய்ட்டு நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதில் கேஷ் ஆன் டெலிவரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நேரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவரை கேட்கலாம், நீங்கள் இன்னும் ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவை எடுக்கிறோம், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இப்போ லபா, இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போது ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பீங்க. இப்போ நான் வந்து ஒரு ஹார்ட், இப்போ வந்து என்னோடய ஃபோட்டோ நான் உங்களுக்கு தரேன், எனக்கு வந்து ஒரு சைஸ், இந்த சைஸுக்கு நான் எவ்வளோ வாங்குவீங்க? ஸோ அந்த மாதிரிலாம் கஸ்டமர் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். சைஸஸ் பார்த்தீங்கன்னா A4, நீங்கள் ஸ்டுடியோக்கே போனீங்கன்னா 18x12, 18x10 அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நம்மக்கிட்ட A4, A3, A2, உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ, நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு என்னடா டவுட் பட்டு நீங்கள் சாம்பிள்ஸ் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு சாம்பிள்ஸ் அனுப்பி அதை கன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிப்போம். மினிமம் நம்ம A4லேருந்து உங்களுக்கு A4ல பண்ணிங்கன்னா ஒரு உங்களோட நீங்கள் ஃப்ரெண்டோ இல்லை பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உங்களோட லவர், யாராக கூட இருக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு A4ல பேசிக்காக பண்ணணுன்னா அதிலிருந்து உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், கப்புள் நீங்கள் வீட்டில் மெமரியாக மாட்டணும் அப்படின்னா நீங்கள் எல்லா விதத்துலேயுமே வந்து எல்லா சைஸஸ்லேயுமே பண்ணலாம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது A4ல வந்து மினிமம் ஒரு பர்சன் 1700 ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா A4 சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். A4 சைஸில் இப்போது நீங்கள் ஒருத்தவங்களை வரைஞ்சி கொடுக்கணும்னா 1700. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா A4லேயே டபுள் 2 கப்புள்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து A3 கொஞ்சம் பெருசாக வேணும் வீட்டுக்கு கொஞ்சம் அப்படின்னா A3 சிங்கிளும் பண்ணலாம், டபுள் பண்ணலாம், 3 பேர் 4 பேர் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் அப்படி பண்ணலாம். அதுக்கும் மேலே இல்லை, எங்கள் ஃபேமிலியில் ஒரு 7-8 பேர் இருக்காங்க, எங்களோட வீட்டில் ரொம்ப மெமரபிளாக நீங்கள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது ரேட்ஸ் வேரி ஆகும். நீங்கள் இன்ஸ்டாலேயோ இல்லை வாட்ஸ்அப்பில் என்னோடய காண்டாக்ட் இருக்குது, இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைப்பேன்.
ஓகே லாபான். இப்போ என்னென்னா, இப்போது ஒரு இப்போ நீங்கள் ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து ஒரு ப்ரைஸ் சொல்லியிருக்கீங்க, இப்போ அந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகுமா? ஆ, கண்டிப்பாகவே கண்டிப்பாக ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஏன்னா இப்போது ஏ ஃபோருக்கு மினிமம் எனக்கு ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 6 to 7 hours ஆகும். ஏன்னா நம்ம பண்ணுற டீட்டெயிலிங் ஒர்க்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவுட்லைன் அப்படி இல்லாமல் உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக ஒர்க் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட அது 100% உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய எய்மு. அதனால் ஒரு 6 to 7 hours ஆகும். அதனால் பர்சன்ஸ் மாறுவாங்க. இப்போது ரெண்டு பேர் கப்புள் வரையணும்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆகும். நான் இதே 3 பேர் 4 பேர் அப்புறம் A3 பண்ணும்போது இன்னும் சைஸ் கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட்ஸ் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொஞ்சம் வேரியபிளாக இருக்கும். ஓகே லபன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் A4ன்றீங்க A3ன்றீங்க, இப்போ அதெல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணி தருவீங்களா அந்த ப்ரைஸ்க்கு, இல்லை வந்து பேப்பராக தான் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி? ஆ, கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா A4 இப்போது வரைகிறோம், வரைஞ்சத பிறகு இதனால் கொஞ்ச நாள் அழிஞ்சிரும் இல்லை ஃபேட் ஆகிடுமோ அப்படின்னு நமக்கு டவுட்ஸ் இருக்கும். நம்ம சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பென்சிலில் எழுதின நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனோன்னா ஒரு இலவச ஆகி அந்த பென்சில் வந்து மறைஞ்சிரும். அந்த டவுட்டே நீங்கள் பட தேவையில்லை. அதுக்கு நான் லேமினேஷன் கோட்டிங்லாம் இருக்குது, சம் ஸ்ப்ரே இருக்குது, ஃபிக்ஸ் ஆக்டிவ் ஸ்ப்ரே சம்திங், அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு இல்லை 10 வருஷம் கூட என்னால் கேரண்டி தர முடியும். கண்டிப்பாகவே, ஏன்னா அந்த ட்ராயிங்லாம் வந்து ஃபேட் ஆகாமலே இருக்கும். நீங்கள் ஃபேட் ஆகிடுமோ என்னடா இது கொடுத்துட்டுமே அப்படின்ற அந்த டவுட் இருக்கும். கண்டிப்பாகவே நீங்கள் ஃப்ரேம் பற்றி கேட்டிங்க, ஃப்ரேம் கண்டிப்பாகவே நீங்கள் ஃப்ரேம் வேணுனாலும் ஃப்ரேம் வேணும்னா நம்ம பண்ணி டெலிவரி பண்ணிடலாம். இல்லை ஃப்ரேம் வேணாம், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும் நான் பண்ணுற ஃப்ரேம், ஏன்னா எனக்கு இந்த படத்துக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். இல்லை ஃப்ரேம் நான் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சாம்பிள்ஸ் அனுப்புவோம். ஆனால் ஃப்ரேம் வந்து அடிஷ்னலாக தான், ஓகே, ஆர்ட் ப்ரைஸ் இருக்குது ப்ளஸ் அடிஷ்னல் கொரியர் நம்ம அனுப்புகிறனாலும் கொரியர் சார்ஜஸ் அடிஷ்னல் அப்படி சம்திங் வெரைட்டி ஆஃப் அந்த அமௌண்ட்லேயே கொஞ்சம் வேரி ஆகும். டீடைல்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் டீடைல்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிடுங்க. ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ நான் இன்னைக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஏ ஃபோர் ஷீட் வேணும், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், எனக்கு 2 days வேணும் அப்படின்னா உங்களால் பண்ணி தர முடியுமா? சென்னைக்குள்ளே 2 days வேணும், அவுட் ஆஃப் சென்னைனா இப்போ ஒரு இப்போ கொரியர் வந்து 1 day ஆகும், 2 days ஆகும், பட் ஆனால் நீங்கள் 1 day வந்து வரைஞ்சி அது வந்து நீங்கள் சென்ட் பண்ண முடியுமா? ஆ, கண்டிப்பாகவே, ஆனால் 1 day மினிமம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்ம இல்லை ஆக்சுவலாக இப்போ ஆர்டர் இருக்குன்னா நீங்கள் சொல்லிடுவீங்க எனக்கு இருக்கு இப்போ ஆர்டர் இருக்கு, என்னால் இப்போ 1 day முடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கரெக்ட். நீங்கள் முதல்ல காண்டாக்ட் பண்ணதுமே ஆர்டர்ஸ் ஆல்ரெடி ஆன்கோயிங் போயிட்டுருக்கும். ஓகே, ஓகே, இப்போ எனக்கு 100க்கு மேலே போயிட்டுருக்கு. ஓகே, அப்போது ஆல்ரெடி 1 week 2 weeks ஆல்ரெடி நான் கமிட்மெண்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, நீங்கள் கேட்குறப்போ அந்த கமிட்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு மினிமம் ஒரு 1 week முன்னாடி எனக்கு எப்போவுமே நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 week பிஃபோராக சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்பேன், என்னோட ஆன்கோயிங் அந்த ஒர்க்கை என்னோடய அந்த ஒர்க்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அர்ஜென்ட் ப்ரையாரிட்டியை பொறுத்து. இப்போ எனக்கு ஒரு என்னென்னா, இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிஃப்டாக சென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை யாருக்கோ ஃபேமிலிஸில் யாருக்கோ ஒருத்தருக்கோ வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போது எல்லாருமே திங்க் பண்ணுற மாதிரி தான், எனக்கு கிஃப்டாகவே அங்கே போயிடணும், டேரெக்டாக அவங்களுக்கே போயிடணும் அப்படின்னு உங்களால் பண்ண முடியும். கண்டிப்பாகவே நீங்கள் டவுட்டே பட தேவையில்லை, ஃப்ரேமு வெறும் ஃப்ரேமாக போயிருமோ இல்லை வெறும் நியூஸ் பேப்பர் ரேப்பர் இல்லை அமேசானில் அந்த டப்பா போட்டு நம்ம அனுப்பிடுமோ அப்படின்லாம் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு கிஃப்ட் பேக் பண்ணி கண்டிப்பாகவே உங்களை விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் தர போகிறது இங்கே லாபான் ஆர்ட்ஸ்லேருந்து போகும்போது அது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். அது நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூவாக வரைய ஆரம்பிச்சு. ஓகே லபான், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்சில் ஆர்ட் மட்டும்தான் சொல்கிறீங்க, இந்த பென்சில் ஆர்ட்டுக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுப்பேன் இது வந்து ஸ்பேட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பென்சில் ஆர்ட்டை விட்டுட்டு இன்னும் பெயிண்டிங்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க, ஸோ அவங்களுக்குலாம் கூட இந்த மாதிரி ஆர்ட்ஸ் எதுனா நீங்கள் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக, நீங்கள் பென்சில்லாம் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் கிடையாது, பென்சிலே கலர் பென்சில் இருக்குது, ஓகே, அப்புறம் பேஸ்டல் ஒர்க் இருக்குது. பெயிண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்டிங்காகவே மாட்டணும், அக்ரிலிக்ஸ் இருக்குது, ஆயில் பெயிண்டிங் இருக்குது, இல்லை உங்கள் வீட்டில் பண்ணணும்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி. ஓ, இது இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பாக, இது ஆக்சுவலாக இது கேன்வாஸில் அக்ரிலிக்ஸ் பண்ணது. ஓகே ஓகே, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணணும், ஓகே, வாழை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு, நீங்க ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டுவீங்க. ஓகே ஓகே, ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி ஆக்சுவலா நிறைய பேருக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எல்லாமே இந்த மாதிரி ஹார்ட்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு பிடிக்கும். கண்டிப்பா, இதே நீங்க ஒரு ஆர்ட் பண்ணி மாட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்போது, ஓகே, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்ட்ன்றது அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கும். கண்டிப்பா, அதுவும் அக்ரிலிக் பெயிண்டிங்லாம் நீங்க வீட்டில் மாட்டினீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.
ஓகே கண்டிப்பாக வர. இப்போ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் மாட்டியிருக்கீங்க, இப்போ யாருன்னா வீட்டில் வந்து எனக்கு இந்த வாலில் வந்து என்னையே வரையணும் அப்படின்ற அந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் கூட பண்ணலாமா நீங்கள்? பண்ணலாம். நான் இதுக்கு நிறைய டைம் டைம் இருக்குது நம்ம வீட்டில். ஆல்ரெடி நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், வால் ஆர்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, நிறைய இடத்துல ஆர்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அது என்கிட்ட இருக்குது, நான் பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு அது வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், வேணால் பாருங்கள். நம்ம பேக்ரவுண்ட்லேயே ஓடும். நம்ம வால் ஆர்ட்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காரு லபான், நான் கூட பார்த்துருக்கேன் அவர். ம், கண்டிப்பாக. இப்போது லபான், எனக்கு இன்னொரு டவுட் இல்லைப்பான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வரைகிறீங்க, இது வந்து எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் வரைஞ்சிட்ருக்கீங்க? இது வந்து யாருன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா? கண்டிப்பாகவே கண்டிப்பாகவே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், நான் எப்படி வந்தேன்னு. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே எனக்கு இன்பான், என்னோடய தாத்தா வந்து ஆர்டிஸ்ட். ஓகே ஓகே. அவர் ட்ராயிங் பண்ணிட்டுருக்காரு. நான் சின்ன வயசில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எனக்கு ஒரு ஆர்வம், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஆர்வமாக இருந்துச்சு எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரைய வரைய என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபுல்லாகவே நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். இருந்தாலும் அங்கே இருக்க டீச்சர்ஸ் வந்து ரொம்ப, ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே நான் ஸ்கூல் மாற மாற அங்கே இருக்க டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட்டிவ்னால தான், கண்டிப்பாகவே அவங்களோட சப்போர்ட்ஸ் இருந்துச்சு. இதுக்காக நான் தனியாக போயிட்டு எங்கேயோ கிளாஸோ இல்லை நான் எதுவும் படிக்கல இந்த ஆர்ட்டுக்காக. எல்லாமே நம்ம பார்த்து கற்றுக்கிட்டு நான் என்னோடய சொந்த முயற்சி தான். நல்ல நம்ம வரைஞ்சி வரைஞ்சி அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு மேலே சரி போர்ட்ரேட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக நான் போர்ட்ரேட் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 7 இயர்ஸுக்கு முன்னாடி தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா கார்ட்டூன்ஸ் வரைவேன், அனிமல்ஸு பெட்ஸ் அப்படி ஏதாச்சும் வரைஞ்சிட்டு இருந்தேன். ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தேன், அதுலேருந்து ஆர்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஓகே ஓகே. லபான், ஆக்சுவலாக லபானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லபான் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது, ஃபேஸ்புக் ஐடி இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் லபான்ஸோட வந்து வீடியோஸ் எல்லாம் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். லபான்ஸோட லபானோட வந்து காண்டாக்ட் நம்பரும் நான் தரேன். உங்களுக்கு என்ன டவுட் எனி டைம் நீங்கள் லபான் கிட்டே கேட்கணும்னு நினச்சா கூட நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஆக்சுவலாக அதனால தான் நான் வந்து லபானை வந்து நான் வந்து வீடியோவே எடுத்திருக்கேன். வெளியே எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், நீங்கள் வந்து நம்பி ஆர்டர் கொடுக்கலாம், நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படி ஒரு ஸ்கூல் பசங்க வந்து இப்போ கேட்குறாங்க. ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்டு வரையணும்னா அப்படின்னா லபான் அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக தருவார். அவங்களால என்ன முடியுதோ அது கூட பண்ணி தருவார். ஸோ அதனால தான் வந்து நான் லபான்கிட்டே வந்திருக்கேன். ஆக்சுவலாக லபானோட வீடியோஸ்லாம் வந்து நம்ம பேக்ரவுண்ட்லேயும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், லபானுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.